கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே தூத்தூர் கடலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் சோபாஸ். இவரது மகள்தான் ஜாப்ளின். சென்னையில் கல்லூரியில் படித்தபோது ஆர்கே நகரைச் சேர்ந்த கார்க்கி என்பவரை காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டார். இரு குழந்தைகள் பிறந்த பின்பு சென்னையிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய ஜாப்ளின் தந்தை கட்டி கொடுத்த வீட்டில்தான் வசித்து வந்துள்ளார். மேலும் அந்த பகுதியிலேயே சூப்பர் மார்க்கெட்டையும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நடத்தியும் வந்துள்ளனர். இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் ஜாப்ளின் வீட்டிலிருந்து அழுகை சத்தம் கேட்டதால் அக்கம் பக்கத்தினர் அங்கு திரண்டனர். கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஏழு தேச கிராம நிர்வாக அலுவலரான சோம்ராஜ் அங்கு சென்று பார்த்தபோது தனது கணவர் கார்கி தூக்கமாட்டி இருந்ததாகவும் உடலை கயிற்றிலிருந்து இறக்கி வைத்துள்ளதாகவும் கூறி கண்ணீர் தாரதாரையாக பொங்கு அழுது புரண்டார் ஜாப்ளின். தகவலை அறிந்து வந்த காவல்துறையினர் கார்கியின் உடலை கைப்பற்றி உடல் குறு ஆய்வுக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். உடல் கூறு ஆய்வில் கார்கி தற்கொலை செய்து கொண்டதற்கான அடையாளம் இல்லை என்றும் உடலில் பல காயங்கள் இருப்பதால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். காவல்துறையின் சந்தேக பார்வை கார்கியின் மனைவியான ஜாப்ளின் மீது திரும்பியதை அடுத்து விசாரணையும் தீவிரமானது. அப்போதுதான் தனது குடும்பத்தாருடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ததை ஜாப்ளின் ஒப்புக்கொண்டதாக போலீசாரும் கூறியுள்ளனர். காவல்துறை நடத்திய விசாரணையில் தனது கணவர் வேறு பல பெண்களுடன் செல்போனில் பேசியதாகவும் பெண்களுடன் பேசிக்கொண்டே தனிமையில் ஆபாச படங்களை பார்த்து வந்ததாகவும் இது குறித்து கேட்டபோது பிரச்சினை உருவானது என்றும் ஜாப்ளின் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் பெண் ஒருவருடன் செல்போனில் கணவர் பேசுவதை கவனித்து கேட்டபோது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் தன்னை அடித்ததால் கோபமடைந்தது தனது தந்தை மற்றும் அண்ணனுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் ஜாப்ளின் கூறியுள்ளார். இதையடுத்து வீட்டிற்கு வந்த ஜாப்ளினின் தந்தையான ஜோபாஸ் மற்றும் சகோதரர் காக்கியிடம் செல்போனை தருமாறும் கேட்டுள்ளனர். அதற்கு அவர் மறுக்கவே மூவரும் சேர்ந்து கட்டி போட்டு அவரது செல்போனை பறித்து பார்த்துள்ளனர். அதில் பல பெண்களிடம் எண்களும் ஆபாச படங்களும் நிறைந்திருந்ததால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அவர்கள் காக்கியை கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் அவரை அப்படியே காயத்துடன் விட்டுவிட்டு ஜாப்ளின் தந்தை மற்றும் சகோதரர் சென்றுவிட ஜாப்ளின் வீட்டில் வேறு ஒரு அறையில் தூங்கச் சென்றுள்ளார். இந்நிலையில்தான் காலையிலிருந்து பார்த்தபோது கார்கி இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து மீண்டும் தனது தந்தைக்கு தகவலை தெரிவித்துள்ளார் ஜாப்ளின். அவரது திட்டத்தின்படி கொலையை மறைக்க சதித்திட்டம் தீட்டிய அவர்கள் கார்கி தற்கொலை செய்து கொண்டது போல நாடகமாடி உள்ளதாக வாக்குமூலமும் அளித்துள்ளனர். இதையடுத்து ஜாப்ளின் அவரது தந்தையான ஜோபாஸ் உள்ளிட்ட மூவரையுமே கைது செய்த போலீசார் தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.